மாணவி மாசாவிற்கு சிறப்பு பரிசு. தனாதிபதி நேரில் அழைத்து பாராட்டு. தனாதிபதியை ஒரே வருடத்தில் மூன்று முறை சந்தித்த சாதனை மாணவி. இளம் விஞ்ஞானி மாசாவிற்கு பிரதமர் பாராட்டு கடிதம். 13-year-old developed civic model. Tamil Nadu girl designed disposal system for train toilet. School girl clean Lalu's tink. School girl designs drainage system for train toilets. Budding scientist develops hygienic drainage system. Car wall sparks train toilet solution. அண்மை காலங்களில் நீங்கள் இந்த செய்திகளை கட்டாயம் படிக்க தவறியிருக்க மாட்டீர்கள். இந்தியா முழுவதும் ஏன் டிஸ்கவரி சேனல் போன்ற வெளிநாட்டு தொலைக்காட்சிகளிலும் கூட இந்த மாணவியை பற்றிய செய்தி வெளிவராத பத்திரிகைகளே இல்லை, தொலைக்காட்சி சேனல்களும் இல்லை. இந்த மாணவி கண்டுபிடித்த அந்த அற்புத கண்டுபிடிப்பு தான் என்ன? நாடு முழுவதிலும் உள்ள பிரச்சனை, அதை தீர்க்க பெரிய பெரிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஆய்வு செய்து கொண்டுதான் இருக்கிறது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கான்பூரில் இது தொடர்பான ஆராய்ச்சிக்கு ஒரு துறையே இயங்கி வருகிறது. ஆனால் இந்த பிரச்சனைக்கான ஒரு எளிய திட்டத்தினை ஒரு பள்ளி மாணவி தயாரித்திருக்கிறாள் என்பது ஆச்சரியமாக இல்லை. அப்படி என்ன பிரச்சனை அது? தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் புழங்கும் ரயில் நிலையங்கள், ஒருபுறம் லட்சக்கணக்கான ரூபாய் பொருட்செலவில் பிளாட்பாரங்கள் பளபளப்பாகத்தான் மின்னுகிறது. ஆனால் வெகு அருகில் உள்ள தண்டவாள பகுதி சாக்கடை போன்று காட்சியளிக்கிறது. பெரும்பாலும் காலை வேளைகளில் நகரங்களை நெருங்கும் ரயில்களிலிருந்து வெளியாகும் கழிவுகள் யாவும் நேரடியாக தண்டவாளத்தில் கொட்டப்படுவதே இதற்கு காரணம். ட்ரெயின்ஸ்ல வந்து டாய்லெட் பேசிஸ்லாம் டேரக்டா ட்ராக்ல வந்து ட்ராக் வந்து நாஸ்டி ஆகுது. ஒரு சைடில் ஸ்டேஷன் கிளீனாகவும் இன்னும் சில வந்து ட்ராக் நாஸ்டியாகவும் இருக்கு. இது வந்து இன்ஹைஜீனிக் ட்ரைனேஜ் டிஸ்போசல் சிஸ்டம். நான் கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து ஹைஜீனிக் ட்ரைனேஜ் டிஸ்போசல் சிஸ்டம். இந்த பிரச்சனையை போக்க இந்த பள்ளி மாணவி அளித்த திட்டம் என்ன? ட்ரெயின் டாய்லெட் மேல வேஸ்ட்லாம் கீழே விடாம இந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல ஸ்டோர் பண்ணணும். அதை வந்து இந்த வால்ல கனெக்ட் பண்ணும். இந்த வால்வோட ஃபுல் கண்ட்ரோல் இன்ஜின் டிரைவர் தான் இருக்கணும். எப்ப ட்ரெயின் ஸ்டேஷன் ரீச் பண்ணுதோ அப்ப இன்ஜின் டிரைவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும். சோ எந்த ஒரு ரிஸ்கும் ட்ராக்ல விழாது, இங்கே ஸ்டாப் ஆயிடும். ஸ்டேஷனை விட்டு அவுட்ரே போடணும், இன்ஜின் டிரைவர் சுவிட்ச் ஆன் பண்ணணும். அப்ப எல்லா வேஸ்டும் இந்த சைலர் வேல் ஓபன் ஆகி எல்லா வேஸ்டும் டைரக்டா அவுட்ரு ட்ராக்ல வந்துடும். இப்ப நான் அதை பண்ணி காட்டிக்கிறேன். இப்ப வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து இன்ஜின் டிரைவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. சோ எந்த ஒரு வேஸ்டும் ட்ராக்ல விழாது. இப்ப வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் விட்டு அவுட்ல போயிட்டு சோ இன்ஜின் டிரைவர் சுவிட்ச் ஆன் பண்றாங்க. இப்ப எல்லா வேஸ்டும் ட்ராக்ல விழும். எல்லா சிஸ்டத்துக்கு இன்னொரு ப்ரொபோசல் இருக்கு. எப்படின்னா இப்ப பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கு. அது வந்து பெரிய பைப் மூலமா ஸ்டேஷன்ல டிராபிக் அடியில கனெக்ட் பண்ணி விட்டுருணும். சோ எப்ப ட்ரெயின் ஸ்டேஷன்ல வந்து நிக்குதோ அப்ப இன்ஜின் டிரைவர் சுவிட்ச் ஆன் பண்ணணும். சோ அந்த வேஸ்ட் தான் டைரக்டா ட்ரைனேஜ்ல விழுந்துரும். அந்த வேஸ்ட பயோகேஸாவும் உரமாவும் தயாரிக்கலாம். இந்த சிஸ்டத்தோட மெயின் பார்ட் வந்து சைலர் பால். இந்த சைலர் பால் வந்து கார்ல இன்ஜின் பெட்ரோல் சப்ளை பண்ண யூஸ் பண்ணுவாங்க. அதை நான் என்ன சிஸ்டத்துல யூஸ் பண்ணிருக்கேன். எங்க அங்கிள் பெட்டர் கார் வச்சிருக்காங்க. அவங்க அவங்களோட கார்ல சைலர் பால் பாஸ் ஆயிட்டனால எனக்கு அது கொடுத்தாங்க. அது வச்சு நான் வாட்டர் சப்ளை பண்ணி விளையாண்டுட்டு இருந்தேன். அப்ப என்ன இந்த நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் வந்துச்சு. சோ இந்த நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த சைலர் பால் வச்சு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் சொல்லி நான் பண்ணேன். ஒரு கோச்ல உங்க ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணா எவ்வளவு செலவாகும்? ஒரு கோச்ல 4 toilets இருக்கு. சோ 2 toiletsக்கு சேர்த்து அடியில ஒரு 1000 liters ஒரு டேங்க் வைக்கணும். சோ இந்த 1000 liters டேங்க்கு 5000 rupees செலவாகும். அப்புறமா அது அது கூட சேர்த்து ஒரு சைனர் வால் வைக்கணும் 2 toiletsக்கு சேர்த்து. சோ அந்த சைனர் வால்க்கு 2000 rupees செலவாகும். சோ டோட்டல் 2 toiletsக்கு 7000. சோ ஒரு கோச்சுக்கு 14000 rupees செலவாகும். மிக எளிய சிந்தனை தான். ஆனாலும் இதற்கு முன்னர் வேறு யாருக்கும் தோன்றியிராத சிந்தனை அது. மாசாவின் இந்த ஐடியா மாசா டெக்னிக் என்று மீடியாக்களால் வர்ணிக்கப்படுகிறது. கல்கத்தாவிலிருந்து வெளிவரும் தி டெலிகிராப் நாளிதழ் 2005 நிகழ்வுகளை தொகுத்து பட்டியலிடும் போது மாசாவின் இந்த ஐடியாவை 2005 மிகச்சிறந்த ஐடியாவாக த பெஸ்ட் ஐடியா ஆஃப் 2005 என்று தேசிய அளவில் தேர்வு செய்து அறிவித்தது.
தேசிய அளவில் சிறந்த ஐடியாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஸ்பார்க் பொறி எப்படி அவளுக்கு தோன்றியது? சிறுமி மாசா தனது 7ஆம் வகுப்பினை பாளையங்கோட்டை புனித இக்னேசியஸ் கான்வென்ட் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தார். அப்போது வெளியான அமைச்சர் லல்லு பிரசாத் யாதவ் அவர்களின் பத்திரிகை செய்தியினை நாம் எல்லோரும் தான் படித்தோம். ஆனால் இந்த மாணவி அந்த செய்தியிலிருந்து ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கான விடையையும் கண்டுபிடித்தாள். ஒன்பது பத்து 2004 மாசா தனது வெற்றி பயணத்தில் முதல் பரிசு கோப்பையை வென்றாள். அவளது பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியரின் நீண்டகால கனவை நிறைவேற்றினாள். 10 வருடங்களுக்கு பின்னர் அந்த பள்ளியிலேயே நடைபெற்ற மாவட்ட அறிவியல் கண்காட்சியில் தனது பள்ளிக்கு முதல் பரிசினை பெற்றுக் கொடுத்தாள். இது ஒரு தனித்தன்மையான ஐடியா என்பதாலும் ஒரு கரண்ட் பத்திரிகை செய்தியினை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட கருவி என்பதாலும் அவருக்கு இந்த பரிசு கிடைத்தது. மாவட்ட அளவில் கிடைக்கப்பட்ட முதல் பரிசின் மூலம் ஜனவரி 2005 கோவையில் நடைபெற்ற மாநில அறிவியல் கண்காட்சிக்கு தேர்வு பெற்றார் மாசா. 3 லட்சம் பார்வையாளர்கள் கலந்து கொண்ட அந்த ஜவஹர்லால் நேரு மாநில அறிவியல் கண்காட்சியில் மாசாவின் ஹைடெக் ட்ரெயின் டாய்லெட் கருவி மிக பெரும் வரவேற்பினை பெற்றது. படித்தவர்கள் முதல் பாமரர்கள் வரையில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது அவரின் கண்டுபிடிப்பு. கோவையில் வெளியாகும் பத்திரிகைகளில் முக்கிய செய்தியாக வெளியானது. ஆனால் பரிசு அறிவிக்கப்பட்ட போது அந்த கண்காட்சியில் மிக இளைய வயது பங்கேற்பாளராக கலந்து கொண்ட மாஷாவுக்கு எவ்வித பரிசும் அறிவிக்கப்படவில்லை. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அங்கு வந்திருந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் கோவை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி அவர்களை கெரோ செய்து மாசாவிற்காக வாதாடினார்கள். கடைசியில் அவர் வேறு வழியின்றி தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியில் தமிழ்நாட்டிலிருந்து அனுப்ப வேண்டிய 25 மாடல்கள் கொண்ட பட்டியலில் மாசாவின் பெயரை கடைசியாக சேர்த்துவிட்டார். தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி மாசாவின் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது. ஆந்திர மாநிலம் செகந்தராபாத் நகரில் 2005 ஜனவரி 1 முதல் வாரத்தில் 5 நாட்கள் நடைபெற்ற இந்த அறிவியல் கண்காட்சியில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகம், பாண்டிச்சேரி ஆகிய 5 மாநிலங்களிலிருந்தும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலா 25 மாடல்களும் பங்கு பெற்றது. பெங்களூர் விஸ்வேஸ்வரய்யா அறிவியல் தொழில்நுட்ப கழகமும் 5 தென்மாநில அரசுகளும் இணைந்து நடத்திய இந்த கண்காட்சியில் மாசாவுக்கு முதல் பரிசு கிடைத்தது. கோவையில் முதல் பரிசாக அறிவிக்கப்பட்ட மாடலுக்கு தென்மாநில அறிவியல் கண்காட்சியில் 3வது இடமே கிடைத்தது. இதன் மூலம் கோவை மாநில அறிவியல் கண்காட்சியில் தனக்கு இழைக்கப்பட்டது அநீதி என்பதை நிரூபித்து காட்டினாள் மாசா. +2 வரையிலான பள்ளி மாணவர்களுக்கான தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியில்